வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இது செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் கடலை மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உங்ககிட்ட இல்லைன்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதோட ஓமம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி அதனோட தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இல்லை பவுடராக இருந்தால் கூட நீங்கள் ஓம பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கை வச்சாலே கை நல்லா உள்ளே போகணும். அது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நான் இடியாப்பம் அச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன அச்சு முறுக்கச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம முறுக்கச்சியில் சேர்த்துட்டு நம்ம மாவு உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். முறுக்கச்சியில் நீங்கள் மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது ஒட்டாத நல்லா ஈஸியாக நமக்கு முறுக்கு பிழிய வரும். இப்போ இதை மாவு வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக எண்ணெயில் நம்ம சுற்றி விடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஓமப்பொடி சுற்றிடலாம். நல்லா வந்து கைகளெல்லாம் சுற்றிக்கிட்டே ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா அழகாக நமக்கு ஓமப்பொடி நமக்கு வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், இப்போ திருப்பி விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு பக்கம் நல்லா வெந்து நொற அடங்கின பிறகு நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வேகிற வரைக்கும் இதை திருப்பி விட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த நொற எல்லாமே அடங்கிடுது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா மாவுலேயும் ஓமப்பொடி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பிலையோ பொரிச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொரித்து நம்ம ஓமப்பொடியோடு சேர்க்கும்பொழுது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஓமப்பொடியோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நான் ஓமப்பொடி செஞ்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை நம்ம கைகளில் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து நொறுக்கினாலே நல்லா நொறுங்கிடும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஓமப்பொடி கடையில் விற்கிற மாதிரியே நம்ம வீட்டிலே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே அளவோட இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தனும் உங்கள் ஃபீட்பேக் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.